புதுச்சேரி இரட்டையார்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற குற்றவாளியை கைது செய்தது போலீஸ். புதுச்சேரி இரட்டையார்பாளையம் காவல் நிலைய பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் முத்துக்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர்கள் கலையரசு மற்றும் புனிதராஜா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விரைந்து சென்று பள்ளியின் அருகே கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த இருவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்பொழுது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் பிடிப்பட்டவரிடமிருந்து 5000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்தனர். அப்போது எல்லைப்பிள்ளைச்சாவடி பஜனை மட தெருவை சேர்ந்த பிச்சை மகன் மணிவண்ணன் என்பதும் தப்பி சென்ற குற்றவாளி எல்லைப்பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த திருவேங்கட மகன் சூர்யா என்பதும் தெரியவந்ததை அடுத்து மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரெட்டியார்பாளையம் போலீசார்.